ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் அதே கண்கள் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். பொதுவாக வந்து நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு நல்ல திரைப்படம் என்றால் என்ன? ஒரு நல்ல திரைப்படம் என்பது லௌகிக வாழ்க்கையில், நம்ம லைஃப்பில் கரண்ட் பில்லு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அப்புறம் போலீஸ் ஓத அடி, அதுக்கப்புறம் அதுக்கான எதிர்வினைகள், அது இது லொட்டு லொசுக்கு, அதன் பிறகு வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, அரிசி விலை உயர்வு, விவசாயிகள் தற்கொலை, இதையெல்லாம் மீறி ஒரு திரைப்படத்தினுடைய கதாபாத்திரம் நம் மனதில் ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த மனதில் அந்த பிம்பங்கள் வந்துட்டு போச்சுன்னா அதுதான் நல்ல படம். சில கமர்ஷியல் படங்களும் அதில் அடங்கும். சில ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன சீனு, ஒரு ஹீரோடைய மாஸு, ஒரு கிளாமர் சீனு, ஒரு சாங்கு, ஒரு சீக்வன்ஸு, ஒரு லென்த்தி ஷார்ட்டு, வாட் எவர் இட் இஸ், ஒரு திரைப்படத்தில் ஒரு நல்ல சீன் கிடைச்சா கூட அது என்ன பொறுத்தவரையும் அது ஒரு நல்ல திரைப்படம். ஏன் மிஷின் கூட அதுதான் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து படங்களை தேடி பார்க்குற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரசனைகளும் வளர்ந்துடுச்சு. ஸோ அதனால் ஒரு நல்ல படத்திற்கான இலக்கணமாக இதை தான் நான் சொல்லுவேன். ஒரு படத்தினுடைய கேரக்டர்ஸ் 4-5 வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், 9 அது நல்ல படம். அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அது வந்து திருபிம்பம் தான், ரியல் தே ஆர் நாட் ரியல் கேரக்டர்ஸ். இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து மைண்டில் எட்டுனு வரோம் இல்லையா, அப்போ வந்து அந்த படமும் சரி, அந்த கதாபாத்திரம், அதற்கான உழைப்பு, அதற்கான திரைக்கதை, அதற்கான டயலாக் டெலிவரி, அதற்கான பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல படம், அது நல்ல கேரக்டர் அப்படின்ற அளவுக்கு அது போகும்பொழுது அந்த படம் வந்து நல்ல படத்தினுடைய கேட்டகரியை எடுத்துக்கிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கு வந்து படங்கள் வந்து மனதில் நிற்கக்கூடிய, மனதில் வந்து யோசிக்கிறப்ப அந்த கேரக்டர்ஸ் வந்து போகக்கூடிய படங்கள் வந்து மிக குறைவு சொல்லுவேன். ஆனால் சில படங்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய படங்களாகவே இருக்கின்றது. சில நேரத்தில் சில படங்கள் வந்து ஏன்டா பார்த்தோம், நான் கேட்குறது என்னென்னா 4 நாள்லாம் ஒரு படம் வந்து மனசில் அப்படியே நிற்கலாம் வேண்டாம், அந்த படம் பார்க்குற 2.5 மணி நேரம் நம்மளை ஏமாத்தினா கூட போதுன்ற லெவலுக்கே நிறைய படங்கள் வந்து பார்த்துட்டு சில நேரத்தில் வந்து கொடுமையினுடைய உச்சம் தாங்காமல் ஒளியே ஓடி அந்த படங்கள்லாம் நிறைய இருக்கின்றது. பட் எனிவே இந்த அதே கண்கள் திரைப்படம் வந்து அந்த வகையை சார்ந்தது அல்ல என்பது தான் நம்மளுடைய சந்தோஷமான, நாம் கொடுக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி, ரைட்? ஸோ வழக்கம் மாதிரி வந்து அதே கண்கள் திரைப்படத்தினுடைய ஷார்ட் ரிவ்யூ முதல்ல பார்த்துடலாம், ரைட்? அதே கண்கள் திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த படத்தினுடைய ட்ரைலர் ஏற்படுத்துச்சு. ஏன்னா படமே இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ற தம்பி பரத்துக்கிட்ட அவன் சொல்கிறான், இல்லைண்ணா நான் அதே கண்கள் பார்க்குறதா இருக்கேன் அப்படின்னா, என்னடா அப்படின்னா, இல்லைண்ணா அது ட்ரெய்லரே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பப்ளிக் மத்தியில் இந்த ட்ரெய்லர் மூலமாக இந்த படத்திற்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த படம் வந்து எதுவுமே படம் இல்லைனாலும் கூட இந்த படத்தை வந்து பார்க்கணும், தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து அதை வந்து ஆழ பதித்திருந்தாங்க. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியும் கூட. இன்னொன்று, இந்த படத்தை கலாய்க்கலாம், இந்த படம் வந்து இந்த படத்தோடைய காப்பி, இந்த படம் இந்த படத்துலேருந்து எடுத்த விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா நம்ம எடுக்கிற படங்கள் நிறையா அப்படி தான் இருக்கும். பட் அப்படி கையாண்டாலும் அந்த படத்தினுடைய ரெசம்பிளன்ஸாக கொஞ்சம் இருந்தாலும் கூட இந்த படம் ட்ரீட்மெண்ட்டு, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, சாங்கு, சீக்வன்ஸு, பேக்ட்ராப்பு, மேக்கிங் எல்லாமே வந்து ஒரு புதுசாக இருக்கிறது வந்து ஒரு புது அனுபவத்தை இந்த திரைப்படம் வந்து கொடுக்கறது வந்து மறுக்க முடியாது. ஸோ அதனால் நான் எந்த ஷார்ட்டும் ரிவீல் பண்ணல. அதனால் தயவுசெய்து இதோடு நிறுத்திக்காங்க, வீடியோவை நிறுத்திட்டு நீங்கள் தயவுசெய்து அதே கண்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். என்னென்னா இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு இந்த திரைப்படத்துக்கு வந்து நான் பரிந்துரைக்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.25. ஓகே, ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து இதோடு இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு தயவுசெய்து படம் பார்த்துட்டு வந்துடுங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து நம்ம சொல்கிற வீடியோவோட நீங்கள் ஒப்புப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லென்த்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இதை பேசிட்டு அதை பேசிட்டுலாம் சொல்லக்கூடாது, ரைட்? இப்போ நம்ம வந்து விரிவான விமர்சனத்துக்கு செல்வோம், ரைட்? அதே கண்கள் திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? கலையரசன் வந்து 15 வயதில் அவருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகுது. அவர் வந்து ஒரு செஃப், அவர் ஆக்சுவலி அவர் கண்ணு தெரியாமல், இப்போ கண்ணு தெரியாமல் ஒருத்தர் வந்து ஒரு காய்கறி வெட்டுறாரு, போகிறாரு, வராங்க, நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு, எப்படி கண்ணு தெரியவிட்டார் வெட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் அவரெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டுருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வர்ற வருமானத்தில் அவங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க தான் ஜனனி, ரைட்? ஜனனி ஐயர். ஸோ இப்படி போயிட்டுருக்கிற அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெண் குறுக்கிட்டுகின்றார். அந்த பெண் வந்து டெய்லி வந்து நைட் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவா. ஏழைகள் வந்து பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு வந்து உணவு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அவளுடைய வேலையாக இருக்கும். அவள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாள். ஸோ நைட்டு போகிறப்ப யாராவது பசியில் தரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதா வேலை. இந்த பழக்கம் மெல்ல மெல்ல வளர்ந்து காதலாக மாறுகின்றது. ஏன்னா ஜனனி ஐயருக்கு வந்து இவர் மேலே ஏற்கனவே காதல் இருந்தாலும் கூட
ஆனால் கலையரசன் ஜனனி ஐயர் மேலே காதல் கிடையாது. பட் இந்த புதுசாக வந்து இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவங்க தான் சிவாதா, அவங்க தான் வந்து இந்த பக்கத்தில் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அவங்க மேலே வந்து இவருக்கு வந்து காதல் ஏற்படுது. நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு பண தேவை இருக்குது, அந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது இவர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு மூணு வார காலம் வந்து இவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துகிறார். அதன் பிறகு அவருக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனால் மனசார நேசித்த அந்த சிவாதாவை வந்து காணாமல் போயிடுறாங்க. அதன் பிறகு கதையில் ஏற்படக்கூடிய திருப்பங்கள்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பயும் நான் கதையை ரிவீல் பண்ணவே இல்லை, ரைட்? ஸோ அதனால் தயவு செய்து படம் பார்க்காதவங்க இத்தோடு போயிடணும், ரைட்? இப்போ கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துவோம், பேசுவோம். கலையரசன் கேரக்டர் மிக அழகாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தூங்கு மூஞ்சி மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்து தூங்கு மூஞ்சி டயர்டோட வராருனாலும் அந்த மாதிரி தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு. நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காக வந்து அதுக்கு நெருக்கமாக, உண்மைக்கு மிக நெருக்கமாக பயணிக்கிற மாதிரி கலையரசனுடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அலட்டெல்லாம் இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு நடிப்பை வந்து மிக அழகாக நேர்த்தியாக கலையரசன் வெளிப்படுத்துகின்றார். மிக முக்கியமாக ஜனனி ஐயர் வந்து தன் காதலை வெளிப்படுத்தவும் அவர்கிட்ட வந்து ரொம்ப இழைஞ்சு இழைஞ்சு பேசுகிறப்ப கூட அதை வந்து ஒரு பெருசாக ஒரு விஷயங்கள்லாம் இல்லாமல் யூஆர் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அந்த லெவலில் அந்த பொண்ணை வந்து எட்ட வச்சுட்டுருக்கிறது வந்து அந்த கதாபாத்திரத்துடைய பலம்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஒரு ஆர்டிகளை வந்து படிக்க சொல்கிறப்ப எனக்கே வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஆனந்த குடையில் வந்து ஆர்டிகள் வந்து ஜனனி ஐயர் படிக்கும்போது எனக்கே கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை பற்றி எழுதணும் இவன் வந்து ஆன்சரே பண்ணலடா அப்படின்ட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு நன்றி தான் எதிர்பார்க்குறேன். அவன் தான் சொல்லவே மாட்டானே, அப்போ என்ன பண்ணலான்னா இந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெல் இருக்கும், ஃபுட்டு நல்லா இருந்தால் அந்த பெல்லை தட்டிட்டு போவாங்க. ஸோ செஃப் எல்லாம் வந்து தேங்க்யூ அப்படின்னு கோரஸாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து கிளவராக போயிட்டு ஜனனி ஐயர் வந்து அந்த பெல்லை வந்து கிளிக் அடிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே செஃப் இன்க்ளூடிங் செஃப் வந்து கலையரசன் ஆல்சோ வந்து சொல்லுவாங்க தேங்க்யூ அப்படின்வாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு ஜனனி ஐயர் வந்து நோ மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த இடம் வந்து நிஜமாலுமே அந்த படம், அதாவது ஒரு படம் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், ஸோ ஒரு திரைப்படம் எந்த இடத்துல நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அது வந்து நம்மளுக்கு உண்மைக்கு நெருக்கமாக அதில் கொஞ்சம் ஜிக்ஜாக் எல்லாம் பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. அந்த இடத்த வந்து ரோஹித் வெங்கடேசன் வந்து பூர்த்தி செய்கிறார். அந்த மிக அழகான ஒரு நுட்பமான ஒரு விஷயமா அது ஃபீல் பண்ணாலே தெரியும். அது ரொம்ப அழகாக அந்த இடத்த வந்து அந்த அந்த லவ் சீன்ஸ் அந்த அந்த பொண்ணுக்கு அவன் மேலே இருக்கிற அந்த காதல் மிக அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த சிவாதா வந்து டெய்லி வந்து நடந்து வருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கான அந்த கான்செப்ட் அவங்க பேசிட்டு வர்றது அதுவே ஒரு லவ் மூடில் இருக்க மாதிரி ஒரு சாங். அதுக்கப்புறம் ஒரு சாங், அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா சிவாதா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்கிறது க்ளோஸ் நெக்கு ஒரு மாதிரி அபாந்தமான ஒரு லட்சுமிகரமான ஒரு பொண்ணை அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துகிற அந்த காட்சி, அதன் பிறகு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக அந்த சாங்கில் வந்து ஒரு பிளாக் ஷர்ட் போட்டுன்னு உள்ளார வந்து அந்த சாங்கில் வர்ற அந்த சீனு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜனநாயகர் வந்து பார்வைகளில் வந்து வேக்கங்களில் வந்து வெளிப்படுத்தினா சிவாதாயர் வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணுறாங்க, ஒன்று இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ரூடான ஒரு கேரக்டர். ஸோ யூ கான் பிலீவ், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து ஒரே நேரத்தில் பண்ணணும், ஒன்று வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில், அதே நேரத்தில் வந்து அழகுற விஷயமும் பண்ணும்பொழுது, ஏன்னா அன்னியனில் வந்து அதை வந்து ஓரளவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், அன்னியில் விக்ரம் வந்து அதை பண்ணியிருப்பார், ரெண்டாக பண்ணியிருப்பார், அம்பியாவும் பண்ணியிருப்பார், ரெமாவும் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து சிவாதாவுக்கு. அவங்க வந்து நெடுஞ்சாலையில் வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயின், ஏன்னா அந்த படம் வந்து உடல்நலம் கூட அந்த படம் என்ன பொறுத்தவரையிலையும் தமிழ் சினிமாவில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய கடவுள், ஏன்னா அந்த படத்துடைய களம் வேறு, களம் வந்து வித்தியாசமான களம். ஸோ அந்த களத்தை நம்ம வந்து தொடவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த படத்தில் அவங்க. ஸோ அதன் பிறகு வந்து ஜீரோ அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, ஜீரோ டிகிரி. ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய கெரியரில் வந்து நிச்சயம் மிக முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்தில் வந்து நான் சொல்லணும், இந்த சிவாதா வந்து திருச்சியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேரளாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போனவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றது நீங்கள் யாருமே நம்பவே முடியாது. அந்த மாதிரி வந்து பாடியை வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது மிக முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு நடந்து வர்ற அந்த சீன்ஸு அதுக்கான காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த திரைப்படத்துடைய ஒரு ரிலீஃப் கேரக்டர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா சரவணன். அவர் வந்து போலீஸாக வந்து பஞ்சுன்ட்டு வராரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அந்த கலையரசன் கூட வந்து அவர் வந்து மிங்கிளாகாமல் அவர் வந்து போகிறப்ப சொல்கிறது கிட்டம், அதன் பிறகு வந்து அவர் அந்த கேஸில் இன்வால்மெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்ப வந்து ரொம்ப நல்லா
அந்த கேரக்டர் வந்து பாலசரவணன் பண்ணுறாரு. அந்த மொபைல் ஸ்டோரில் வந்து ஆப் வந்து ரெடி பண்ணிட்டேன், மொபைல் ஸ்டோரில் இருக்கிற அந்த நண்பரும் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். மிக முக்கியமாக அந்த என்ன சொல்கிறது, மொபைல் வந்து பாத்ரூமில் விழுந்துடுற அந்த டாய்லெட்டில் விழுந்துடுற அந்த சீன் வந்து தியேட்டரில் செம கிளாப்ஸு. அது மாதிரி வந்து அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்லாம் பேசிகிட்டு இருக்கிற இடங்கள்லேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கேரக்டர் வந்து இடிச்சுட்டு வந்து போலீஸ்னா பெரியாளா, போலீஸ்னா பெரியாளா அப்படின்றப்ப போலீஸ்னா யார் அப்படின்றது வந்து ஒரு அறையில் காமிக்கிற அந்த சீனும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களில் டைரக்டர் வந்து ரோஹித் வந்து மிக நுட்பமாக கவனம் செலுத்திருக்கிறாரு. திரைப்படத்திற்கான டயலாக் வந்து முகில் அண்டு முகில் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயிலும் பங்காற்றியிருக்கிறார். ஸோ டயலாக்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் நச்சு நச்சுன்னு இருக்கேன். மிக முக்கியமாக பிரியா கேரக்டர் அந்த ஹீரோட்டில் அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட வந்து அது பேசுகிற அந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஜிப்ரானுடைய மியூசிக் வந்து ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துடைய பலம் அவர்னு சொல்லுவேன். மிக முக்கியமாக ஒரு சிக்னேச்சர் மியூசிக், சிவாதா வரும்பொழுதுலாம் அந்த சிக்னேச்சர் மியூசிக் வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதுவும் வந்து ஒரு அந்த பிச்சை ராட்சசி அப்படின்ற மாதிரி காட்டேரி அந்த மாதிரி அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போகிற போக்கில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சாங் லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. யாரா பண்ணியிருப்பான்னு பார்த்தா லேடிஸ் ரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து உமாதேவி அண்ட் பார்வதி ரெண்டு பேர் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. சாங்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. போகிற போக்கில் அந்த போகும் போகும் பார்வையில் அந்த போகிற போக்கில் சொல்லும் பார்வையை அந்த சாங் வந்து நிஜமானமே ரொம்ப நல்லா இருந்தது. லியோ ஜான் பாலுடைய எடிட்டிங் வந்து ரொம்ப கிறிப்பிங்காக இருந்தது. அது ஒன்று சொல்லிட்டாச்சா. ஸோ எடிட்டிங் முடிச்சாச்சு, டெக்னிக்கல் சமாச்சாரங்கள். அதுக்கப்புறம் கேமராமேன் ரவிவர்மன் நீலமேகம், ரவிவர்மன் நீலமேகத்தினுடைய கேமரா வந்து அவர் செலவுலாம் பெருசாலாம் கிடையாது, பட் அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ரிச்சு ஃபீல் ஒன்று கொடுக்குது. அப்பா அம்மா வீடு, மிக முக்கியமாக என்ன சொல்கிறது, ஒரு 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 மிடில் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு இடங்களில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மிக காஸ்டியூமர், இந்த படத்தோட காஸ்டியூமர்ஸ் வந்து யாருன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக ஜனனி ஐயரை பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர்ற அந்த காஸ்டியூம், ஜனனி ஐயர் போட்டுருக்கிற அந்த பாவாடை சட்டை காஸ்டியூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிவாதா காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மறுக்கவே முடியாது. ஸோ அதன் பிறகு இந்த படத்தோடைய மைனஸ் அப்படி என்னன்னு பார்த்தா, இந்த படத்தோட மைனஸ் வந்து ப்ரிடிக்டபிளான திரைக்கதை. பச்சைக்கிளி முத்துச்சரம் இது மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கேரக்டர் இந்த மாதிரின்ட்டு. பட் ஆனால் இதை சொல்கிற விதத்தில் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதே இடத்துல நம்ம அந்த படம் பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறதுன்னா, மேஜிக் மாதிரி நம்ம கேள்விகளே எழுப்பாத அளவுக்கு அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போனது தான் அந்த படத்தினுடைய திரைக்கதை அண்ட் டைலாக்ஸ்ன்னு சொல்ல முடியும். அதில் வந்து மிக சிறப்பாக வந்து முகில் அண்ட் ரோஹித் வந்து மிக சிறப்பாக பங்களிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, சில ஷார்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து வந்துட்டு போகுதுன்றப்ப அதை யாருமே பார்க்கல, அவள் எப்படி இருப்பானே தெரியல அப்படின்றது வந்து கதைக்கு வேண்டாம், கதைக்கு வேணுமானா கரெக்டாக இருக்கலாம். பட்டு அந்த என்ன சொல்கிறது, நம்ம லாஜிக்கலாக பேச ஆரம்பித்தோம்னா அது அங்கேயே அதை அடிபட்டு போகுது. ஒன்று, ரெண்டாவது இந்த பொண்ணுக்கான அந்த காரணம், அந்த பண தேவைக்கான காரணத்தை மிக வலுவாக சொல்லியிருக்கணும். ரெண்டு, மூணாவது அவன் வந்து எதுக்கும் துணிஞ்சவன்றதுக்கான ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா, ஏன்னா ஃபோனில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கத்தில் வந்து அவனை வந்து தாடியெல்லாம் தடவிட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் வந்து ஒரு பேனை வந்து ஒரு பேண்ட்டையும் மீறி குத்தி அவ்வளோ பெருசாகுமான்றதும், அந்த ரத்தம் வர்ற வச்சது, அதுக்கு வந்து ஸ்டேஃப்ரி நாப்கினை அதை வந்து கீழ்ச்சி அதுக்கு வந்து ரத்தத்துக்கு வச்சதுலாம் வந்து வந்து ஒரு புதுமையான ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங்கில் வந்து கவனிக்கத்தக்க ஒரு ஷார்ட்ஸாக நான் சொல்ல முடியும். ஸோ இந்த திரைப்படம் வந்து எப்படின்னா, நிச்சயமாக வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். நிறைய படங்கள், நிறைய ப்ரெடிக்டபிளான சீன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு மேஜிக்கலாக எதுவுமே தோணாத அளவுக்கு எடுத்து போகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்றே கருதுகிறேன். ஸோ எப்பயுமே ஒரு படம் வந்து ஷார்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் ரிவ்யூ வந்து அந்த 3-4 நிமிஷத்தோடு நான் முடிச்சிட்டேன். அதன் பிறகு பேசுகிறது இந்த திரைப்படத்தினுடைய சாதக பாதகங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதை இந்த நாளில் மட்டும்தான் பேச முடியும். இந்த படத்தை வந்து இன்றைக்கி மட்டும்தான் பேச முடியும். இதன் பிறகு ஒரு வாட்டி என்றைக்காவது ரெஃபரன்ஸ் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸாக ஒரு படத்தை பற்றி நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் நம்ம ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். அதுவும் ஷார்ட் ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடலாம். அதன் பிறகு வந்து இந்த படம் வந்து அந்த படத்தினுடைய சாதக பாதகங்களை மிக விரிவாக பேசுவது தான் ஜாக்கி சினிமாஸினுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மைனஸ் என்னை பொறுத்தவரைக்கும் மைனஸ் கிடையாது. எனிவே, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.